ஹே வாட்ஸ்அப் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது எங்களுடைய தேனியோடைய ரெண்டாவது நாள் ஊர் சுத்துறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அழகான ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது. பிகாஸ் அந்த டைம் காத்து இல்ல, நிறைய பேர் மேலே ஏறி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க விளையாடுறதெல்லாம் சூப்பரா இருந்தது. நானும் கூட சேர்ந்து நல்லா தண்ணியில குளிச்சேன். ஃபேமிலியோட எல்லாரும் வர்றதுக்கு ரொம்ப சேஃப்டியான இடமும் சொல்லலாம். லேடிஸும் தாராளமா குளிக்கலாம் இந்த இடத்துல. இந்த இடம் வந்து விஜய் சேதுபதியோட ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த இடம்னு சொன்னாங்க. பட் நாங்க 1 வீக் கழிச்சுதான் இந்த இடத்துக்கு போக முடிஞ்சது. சோ இந்த இடத்துல வந்து அழகான ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது. பிகாஸ் அந்த டைம் காத்து இல்ல, அருமையான இடம் கைஸ். இது வந்து அணை பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இந்த படிப்படியா எதனால கட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாட்டரோட போர்ஸ குறைக்கிறதுக்கும், அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்கும். அந்த தொட்டி நிரம்பி அப்படியே வழியிற மாதிரியே இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, வாட்டரோட ஃபோர்ஸை குறைச்சி அதை வந்து மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு அணையாக கட்டியிருக்காங்க. அவ்வளோவும் பச்சை பசையெல்லாம் அழகாக இருக்குது கைஸ். இந்த இடம் ஃபுல்லாக நிறைய தென்னை மரங்கள் தான் இருந்தது. தண்ணியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கூலாக இருந்தது. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. நாங்கள்லாம் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது போக பார்த்தோம்னா இங்கே நிறைய பேர் பைக்கர்ஸ் வர்றாங்க. அவங்களும் அவங்க வண்டியை எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன பசங்க விளையாடுறதெல்லாம் சூப்பராக இருந்தது. நானும் கூட சேர்ந்து நல்லா தண்ணியில குளிச்சேன். வாட்டர் கடியில பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குங்க கைஸ். ஒரு சின்ன சிமெண்ட் சவர் சார் மாதிரிதான் இருக்கும். நிறைய பேர் மேல ஏறி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி வந்து ஓடும் போது கொஞ்சம் கலங்கலா இருந்தாலும் அடியில இருந்து அப்படியே மேல கேமரா ஷாட் வச்சே பாருங்க, செம்மையா இருந்தது. அந்த கிளவுட்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருந்தது. ஃபேமிலியோட எல்லாரும் வர்றதுக்கு ரொம்ப சேஃப்டியான இடமும் சொல்லலாம். லேடிஸும் தாராளமா குளிக்கலாம் இந்த இடத்துல. இதோட அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்பின உடனே அடுத்த இடம் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, காவேரி ஆறு அப்படியே ஓடுற இடத்துலயே வந்து சைடு பை சைடு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த இடம் தான் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு ஒரு பக்கம் ஓடும், அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சைடில் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்கள் வேனில் ஏறி இன்னொன்று இடத்துக்கு போய்கிட்டு இருந்தோம். இந்த இடம் வந்து காவேரி ஆறோட இன்னொன்று இடம் தான். போகிற வழியில் ஃபுல்லாக திராட்சை தோட்டங்களும் நிறையா இருந்துச்சு. அந்த இடத்துலையும் போய் ஒரு இடத்துல குளிக்கலான்னு பார்த்தோம். பட் அந்த ஆறு வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்ததுன்னாங்க. ஒத்தையடி பாதை மாதிரி சைடில் கூடி தான் போனோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதுப்பு நிலை மாதிரி இருந்துச்சு. இறங்கி போய் அந்த ஒரு பாறை மேலே ஏறி நின்னா சுத்தி பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு கைஸ். மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. நீங்க பார்க்கலாம், இப்போ அந்த இடத்த சுத்தி அழகா அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாறைகள் எல்லாம் வழுக்கலாம் இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிற இடத்துல போய் குளிக்கலாம்னு இறங்கணும். இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸ் கம்மியா இருந்ததுனால இறங்கி குளிக்க ஆரம்பிச்சோம். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த இடத்துல தண்ணி இழுவை இல்லாதனால மீன் எல்லாம் எங்களை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் பேஸ் ரியாக்ஷனே நீங்க பார்க்கலாம், என்னடா இது ஏதோ கால்குள்ள கடிக்குதுன்னு நானும் குடிஞ்சு குடிஞ்சு பார்த்தேன். பட் தண்ணிக்குள்ள எதுவுமே தெரியல. அதனால கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிற இடமா இருக்கட்டும், அதே சமயம் மீன் வராத இடமா கொஞ்சம் பாறைகள் மேல ஏறி நின்னுக்கிட்டேன் நான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த குதிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த இடம் வந்து ஆழமா இருக்கும். நான் இப்ப சும் பண்ற இடமும் கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தி தான். பட் ரொம்ப ஆழம்லாம் கிடையாது, ஒரு 6-7 feet குள்ளதான் இந்த இடம் ஆழமா இருந்தது. மாமா இவர் பேர் வீரமாண்டி மாமா, எங்க கூட ஜாலியா ஆடிக்கிட்டு இருந்தாரு. எல்லாருமே ஜாலியா தான் இருந்தோம். இவங்க எல்லாம் எங்க கூட வந்த பசங்க. தண்ணி வர ஃபோர்ஸுக்கு அதுக்கும் எங்களுடைய சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே இல்லைன்னே சொல்லலாம். கிளைமேட் நல்லா இருந்தது, குழுகுழுன்னு இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, நாங்களும் கிளம்பிட்டோம். சரி ஓகே கைஸ், நீங்களாம் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த கோவிட் சுச்சுவேஷன் முடிஞ்சதுனால ஒரு டூர் போயிட்டு வாங்க, ஹாப்பியாக இருங்க. டோன்ட் ஃபர்கெட் டு லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அவர் வீடியோஸ். பாய்.